வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, புதுசாக வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியங்கள் தான் நம்ம வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடைகள் சலவை செய்வது எரிச்சலாக இருக்கிறது, வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிறதா, நானே தான் சலவை செய்ய வேண்டும். இந்த மாதிரி இந்த 8-9 வாக்கியங்களை நம்ம வந்து இன்றைக்கி ஹிந்தியில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிறதா? வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா? அதுக்கு பாருங்கள் ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னு. கியா கர்மே வாஷிங் மிஷின் ஹை, கியா கர்மே வாஷிங் மிஷின் ஹை. வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு கியா கர்மே வாஷிங் மிஷின் ஹை. ஓகே, இதில் கியா அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க்காண்டி என்ன அந்த கொஷின் மார்க்கோடு சேர்ந்து வரும். கர் அப்படிங்கிறது வீடு, கர்மே அப்படின்னா வீட்டில், வாஷிங் மிஷின் ஹை அப்படின்னா வாஷிங் மிஷின் இருக்கிறது. இந்த கியா அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்டில் போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து கொஷின் மார்க்கோடது. அப்படிங்கும்போது வாஷிங் மிஷின் இருக்கிறதா அப்படின்னு பொருள் வந்துடும். கியா அப்படின்னா கொஷின் மார்க் வந்தது, என்ன அப்படிங்கிறது அர்த்தம் அந்த கொஷின் மார்க்கு. கர்மே வாஷிங் மிஷின் ஹை, கியா கர்மே வாஷிங் மிஷின் ஹை அப்படின்னா வாஷிங் மிஷின் வீட்டில் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இல்லை, நானே தான் சோப் போடணும், நானே தான் சலவை செய்ய வேண்டும். அதுக்கு பாருங்கள் முஜே குத் கப்படே தோனே ஹை, முஜே குத் கப்படே தோனி ஹை. ஓகே, முஜே அப்படின்னா நான், ஓகேங்களா. குத் கப்படா, குத் கப்படே அப்படின்னா நானே தான் ட்ரெஸ்ஸு, கப்படே அப்படின்னா ட்ரெஸ், தோனே ஹை அப்படின்னா, தோனே ஹை அப்படின்னா சலவை, இந்த சோப் போடுறோம் பார்த்தீங்களா சலவை செய்கிறது. ஓகே, தோனா ஹை அப்படின்னாலும் அதே தான், சலவை செய்கிறது. ஓகேங்களா, முஜே குத் கப்படா தோனா ஹை. ஓகே, நானே தான் சலவை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஆடைகளை சலவை செய்து விட்டாயா? அதுக்கு பாருங்கள் கியா தும்னே மேர கப்படே தோயி ஹை, கியா தும்னே மேரி கப்படா தோயி ஹை அப்படின்னா, அதுக்கு பாருங்கள் கியா அப்படிங்கிறது நம்ம சொன்ன கொஸ்டின் மார்க் தான். தும்னே அப்படின்னா ஆக்சுவலி நீ, என்னோட மேரே கப்படே அப்படின்னா என்னுடைய துணியை, சரிங்களா. நீ மேரே கப்படே அப்படின்னா என்னுடைய துணியை, தோயிகை அப்படின்னா சலவை செய்து விட்டாயா, சோப் போட்டாச்சா அப்படின்னு பொருள் தோயிகை அப்படின்னா. ஓகே, ஆடைகள் சலவை செய்வதற்கு எரிச்சலாக இருக்கிறது. ஓகே, கப்படே தோனேமே பரிசான் ஹோத்தி ஹை, கப்படே தோனேமே பரிசானி ஹோத்தி ஹை. கப்படே தோனேமே அப்படின்னா ட்ரெஸ்ஸு சோப் போடுறதுக்கு, பரிசானி ஹோத்தி ஹை அப்படின்னா எரிச்சலாக இருக்கிறது. ஓகேங்களா, வீட்டில் அரிசி தீர்ந்து விட்டது, கர்மே சாவல் கதம் ஹோகையாகை. ஓகே, கர்மே அப்படின்னா வீட்டில், சாவல் அப்படின்னா அரிசி, கதம் ஹோகையாக அப்படின்னா தீர்ந்து விட்டது. ஓகேங்களா, கர்மே சாவல் கதம் ஓகையாக. அடுத்து பாருங்கள் கடையில் இருந்து ஒரு கிலோ அரிசியை வாங்கி வாருங்கள். ஓகே, வீட்டில் அரிசி தீர்ந்துருச்சு, கடையிலிருந்து ஒரு கிலோ அரிசி வாங்கி வாருங்கள். துகான்சே எக் கிலோ சாவல் கரீதி. ஓகே, துகான்சே அப்படின்னா கடையில் இருந்து. ஓகே, எக் கிலோ சாவல் அப்படின்னா ஒரு கிலோ அரிசி, கரீதி அப்படின்னா வாங்கி வர்றது. ஓகேங்களா, துகான்சே எக் கிலோ சாவல் கரீதி. ஓகே, பாத்திரம் கழுவ வேண்டும், பாத்திரம் கழுவ வேண்டும், பர்தம் தோனாகை. ஓகே, பர்தன் தோனாகை. ஓகே, நான் இன்று சமையல் செய்துவிட்டேன். அதுக்கு பாருங்கள் மைனே ஆஜ் கானா பனாயா ஹை, மைனே ஆஜ் கானா பனாயா ஹை. ஓகேங்களா,
மைனே அப்படிங்கிறதுக்கு நான், ஆஜ் அப்படின்னா இன்று, கானா பனாயாகை அப்படின்னா சமையல் செய்துவிட்டேன். நான் இன்று சமையல் செய்யவில்லை, அதுக்கு பாருங்க மைனே ஆஜ் கானா நஹி பனாயா. ஓகேங்களா, மைனே அப்படின்னா நான், ஆஜ் அப்படின்னா இன்று, கானா நஹி பனாயா அப்படின்னா சமையல் செய்யவில்லை. ஓகேங்களா, தேங்க்யூ நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.